ரத்தினபுரி மாவட்டத்தின் தும்பர தோட்டத்தின் 82 பிரிவில் உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இருவர் மீது கடந்த 6 திகதி நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல் தொடர்பான காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. தாக்குதலுக்குள்ளான தொழிலாளிகளை பார்வையிடுவதற்காக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசனும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷும் தும்பர தோட்டத்துக்கு இன்று சென்றிருந்தனர். தாக்குதலுக்குள்ளான தோட்ட தொழிலாளிகளுடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவரும் கலந்துரையாடியதுடன் நிலைமைகளையும் கேட்டறிந்து கொண்டனர். இதனையடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவரும் அங்கிருந்து வெளியேறிய போது இவ்வாறான நிலை ஏற்பட்டது. கூட பிறந்த மக்கள், எங்கள் இனம், சமூகம் எக்காரணம் கொண்டும் இனிமேல் இத்தகைய நடவடிக்கைகள் ரத்தினபுரி மாவட்டத்தில் நிகழக்கூடாது, நிகழக்கூடாது என்றுதான் கவனமாக இருக்கிறோம். நாங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அமைச்சர் கூறியிருக்கின்றேன், பிரதம அமைச்சர் கூறியிருக்கின்றேன், ஜனாதிபதி கூறியிருக்கின்றேன், திருநாளரசு கூறியிருக்கின்றேன், அவர் நடவடிக்கை வேண்டும், தப்பிவிட முடியாது. மிக மோசமான ஒரு மிலேச்சத்தனமான செயலை செய்திருக்கின்றார்கள். சட்டத்தை கையெழுத்து கொண்டு அந்த தோட்ட முகாமையால் நடந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் சமூகத்துக்கு, எங்கள் மக்களுக்கு இவ்வாறான நிலைமை ஏற்படும் போது எங்களை ஜீரிஞ்சு கொண்டிருக்க முடியாது. இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நாங்கள் அந்த கம்பெனி சொந்தக்காரர்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம். அதே மாதிரி தொழில் திரைக்கிறது சம்பந்தமாக முறையிடுவோம். இதனிடையே தாக்குதலுக்குள்ளான தோட்ட தொழிலாளர்களில் இருவர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தனர். அவனே வச்சு அடிச்சாங்க, நெரிசல கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிச்சாங்க, அடிச்சு போட்டு மாப்பிள்ளைய அடிக்க வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கல, இனி அவனை வச்சு கழுத்தை நெரிச்சு பிடிச்சிட்டு இங்கன்னா கீழே வர நேரம் இவரை அடிக்க போவே நான் திரும்ப இவரை பிடிச்சேன். பிடிச்சோன்னு ரெண்டு பேத்தையும் பரட்டி போட்டு தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டோன்னு அவர் வந்து உங்க தம்சத்தை கட்ட வடி அப்படின்னு என்னைய ஏச நிறையா காவக்காரன் கம்பெடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சு விட்டாரு. குறித்த தாக்குதல் தொடர்பான போலீஸ் முறைப்பாட்டினை அடுத்து தும்பர தோட்டத்தின் பிரதி முகாமையாளரும் அவரது உதவியாளர்கள் இருவரும் தாக்குதலுக்குள்ளான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தொழிலாளிகளும் கடந்த 7 திகதி போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இதன்போது தும்பர தோட்டத்தின் பிரதி முகாமையாளரும் அவரது உதவியாளர்களும் கைது செய்யப்பட்டு நேற்று முன்தினம் ரத்தினபுரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக போலீசார் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். குறித்த மூவரையும் 3 லட்சம் ரூபா பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்குமாறு ரத்தினபுரி நீதவான் உத்தரவிட்டுள்ளதுடன் இணக்க சபைக்கு பிரச்சினையை மாற்றுவதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளார். அதற்கமைய பிரச்சினை தொடர்பான இணக்க சபையின் அறிக்கையை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 8 திகதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் தாக்கப்பட்ட தொழிலாளிகளுக்கு தொடர்ந்தும் அச்சுறுத்தல் விடுக்க வேண்டாம் எனவும் சந்தேக நபர்களுக்கு கடும் தொனியில் நீதவான் உத்தரவிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.